வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 11th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேப்பர் கரெக்ஷன் எப்படி இருக்கும் அண்ட் என்னைக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் வந்து என்னைக்கு வரப்போகுதுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பேப்பர் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா April 2nd வந்து 11th அண்ட் 12th ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸாம்ஸ் வந்து 11th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக எல்லா சப்ஜெக்ட்ஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ பேப்பர் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லிபரலாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஆல்ரெடி டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க, கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்து லீனியண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கரெக்ஷன் இருக்காது. அதனால் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்க, அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்ல, கண்டிப்பாக லிபரலாக தான் உங்களுக்கு கரெக்ஷன் இருக்க போது. அண்ட் ரிசல்ட் வந்து என்றைக்கு வரும்ன்ற டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ரிசல்ட் வந்து 11th வந்து பார்த்திங்கன்னா May 14th வந்து ரிசல்ட் வரப்போகுது, 12th வந்து May 6th வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ரிசல்ட் வந்து மார்னிங் 10:00 அன்னைக்கு, அந்த May 6th அன்னைக்கு 12th வரும், அதேமாதிரி May 14th அன்னைக்கு 10:00 வரும். அது என்ன வெப்சைட்டுன்றதும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அன்னைக்கு அப்டேட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து dg.tn.government.in இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் இருக்கும். அதனால் நம்ம அப்போ வந்து அப்டேட் பண்ணும்போது வீடியோஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம், எந்த வெப்சைட்டில் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் April 2nd வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக லிபரலில் தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து 1 month தான் இருக்கும், உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் ஃபாஸ்ட்டாக பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த மார்க்கை வந்து டேட்டா பேஸில் என்டர் பண்ணணும், அதுக்கப்புறமா உங்களுக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணணும், இவ்வளோ வேலை இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து ஓரளவுக்கு லிபரலில் தான் இருக்கும். ஏன்னா வந்து கொஷின் பேப்பர்ஸ்லாம் டஃப்பாக இருக்குன்றதுனால மேபி வந்து லிபரலாக இருக்கலாம். இப்போ வரைக்கும் வந்து அப்டேட் படி வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுனாலும் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும்னா அது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் வரும் 600 கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்து பெல் பட்டியும் கிளிக் பண்ணுங்கள்.